ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான டிஷ் பார்க்க போகிறோம், சில்லி மஷ்ரூம் பன்னீர். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் பன்னீரை க்யூப் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப இந்த பன்னீரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஷேலோ ஃப்ரை பண்ணுங்கள். ஷேலோ ஃப்ரைனால் ரொம்ப டீப்பாக பண்ணாத, ஆயில் வந்து அதிகம் யூஸ் பண்ணாத, தேவைக்கேற்ற அளவுக்கு ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஷ்ரூம் கூட சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர் நம்ம எப்படி ஃப்ரை பண்ணமோ அதே மாதிரி மஷ்ரூமையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்து ஃப்ரை பண்ண ஆயில்லேயே சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்க பூண்டை போட்டு நல்லா வதக்குங்க. பிறகு பூண்டு கூட கொஞ்சம் வெங்காயத்தை போடுங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. ரெண்டும் வதங்கின பிறகு கொஞ்சம் சிறிதளவு நம்ம பீன்ஸு, கேரட், கோடை மிளகாய் இது மூணையும் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வெங்காயத்துக்கூடையும் பூண்டை கூடையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கின பிறகு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும், அது கொஞ்சம் வேகணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் பெருசாக நறுக்கிய வெங்காயம் 1 குடை மிளகாய் அதையும் வந்து இது கூட போட்டு வதக்குங்க. வதக்கி முடித்ததும் இது கூட வினிகர் 1 டேபிள் ஸ்பூன், டார்க் சோயா சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ 2 டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு வதங்கின பிறகு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் மற்றும் மஷ்ரூமை எடுத்து இந்த கலவையோட சேர்க்கவும். நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி எல்லாம் நல்லா கிரேவியாக வந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து 1/2 கிளாஸ் ஆஃப் வாட்டரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த கலவையில் ஊற்றுங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து குட்டி குட்டி பீசஸாக நறுக்கின ஸ்ப்ரிங் ஆனியனை இதில் போட்டு கலந்து விடுங்க. சுவையான சில்லி மஷ்ரூம் பன்னீர் ரெடி. இந்த சில்லி மஷ்ரூம் பன்னீரை ஃப்ரைட் ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஷ்ஷு ரொம்ப பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.